பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் இவிஎக்ஸா. என்னோட சாய்ஸும் இவிஎக்ஸா எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள், இவி ஹக்ஸா எலக்ட்ரிக் பைக். அண்ணா, பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதர சகோதரிகளை, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இங்கிலாந்து மாநகருக்கு சென்று கடந்த ஒரு 5-6 நாட்களாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 9 காலம் சிறப்பான ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க, 10 ஆண்டு அடியெடுத்து வச்சுருக்காங்க. அது சம்பந்தமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்கு அங்கே வாய்ப்பு, லண்டன் மாநகரத்தில், பர்மிங்ஹாமில், எல்லா பகுதியிலும் கூட. அதை தாண்டி மிக முக்கியமாக பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம், இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த இலங்கைக்கு இந்தியாவினுடைய உதவி, இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பு, அடுத்த 5-10 ஆண்டுகள் எப்படி நாம் இலங்கை வடகிழக்கு பகுதியை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தரங்களை பாராளுமன்றத்தில் பங்கேற்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், இங்கிலாந்து முழுவதுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி, அதை தான் எல்லாருமே பேசுகிறாங்க. அது அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கட்டும், இந்திய மக்களாக இருக்கட்டும், அங்கே பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிகளாக இருக்கட்டும், இங்கிலாந்து நகரில் இருக்கக்கூடிய அந்த பிரஜைகளாக இருக்கட்டும், எல்லோருமே பேசுவது இந்தியா க்ரோத் ஸ்டோரி, இந்தியாவுடைய வளர்ச்சி, அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியா எப்படி மாறப்போகிறது என்பதை தான் குறிப்பாக இன்றைக்கி வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து அதிகமாக பேசுகிறாங்க. அவர் இந்தியனாக தமிழனாக அந்த மண்ணில் போய் பார்த்து அவர்கள் நம்முடைய பிரதமரை பற்றி, நம்முடைய நாட்டை பற்றி மிக உயர்வாக, அடுத்த 25 ஆண்டுகள் இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி என்பதை பற்றி பேசும் பொழுது அதை கேட்பதற்கு ஒரு பெரிய பூரிப்பு, ஒரு தமிழனாக இந்தியனாக அது மகிழ்ச்சி. அதை தாண்டி முக்கியமாக குறிப்பாக இலங்கை பிரச்சனையில், வடகிழக்கு பிரச்சனையில் இந்தியா எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இந்தியா செய்திருக்கக்கூடிய உதவி, பிரிட்டனில் இருக்கக்கூடிய தமிழர்கள், அதாவது இலங்கை தமிழர்கள் எல்லோருமே இன்று பாராட்டுகின்றார்கள். குறிப்பாக இந்தியா செய்திருக்கக்கூடிய உதவி, கொரோனா காலகட்டத்தில் இலங்கைக்கு செய்திருக்கக்கூடிய உதவி, அதன் பிறகு இலங்கையினுடைய பொருளாதார பிரச்சனை வந்த பொழுது செய்திருக்கக்கூடிய உதவி, வடகிழக்கு பகுதிக்கு கடந்த 9 பிரதமர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய பணிகள், இது அனைத்தும் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் பெரிய அளவில் பாராட்டுறாங்க. அது பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் 2-3 இடத்துல தனித்தனியாக மீட்டிங்கில் பங்கேற்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் அமெண்டட் ஆர்டிக்கல் 13 1987 இலங்கை அந்த ஒப்பந்தத்தின்படி நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இலங்கை பிரச்சனை என்பது நம்ம காலத்தில் அது முற்றிலுமாக முடிவுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்களும் கூட மறுபடியும் புலம்பெயர்ந்து தங்களுடைய சொந்த ஊருக்கு வருவதற்கு சரித்திரம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையும் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி லண்டனை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் அனைத்துமே சைவ கோவில்கள், அது எல்லாமே அங்கே இலங்கை தமிழர்களும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து பேருந்து குடிபெயர்ந்து சென்றவர்களும் அந்த கோயிலெல்லாம் கட்டி அதை பாதுகாத்துட்டு வர்றாங்க. சில கோயில்களுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு, குறிப்பாக பர்மிங்ஹாமில், யூரோப்லேயே மிகப்பெரிய கோவில் இருப்பது பர்மிங்ஹாமில், 34 ஏக்கரில் கோயில் இருக்குது. நம்முடைய பெருமாள் சாமி கோயில் இருக்கக்கூடிய கோவில், நம்ம போன அன்றைக்கி அதே அன்னைக்கு சிவபெருமான் அவர்களுக்கு கும்பாபிஷேகம் கூட ஏற்பாடு செய்திருந்தார்கள். தமிழகத்திலிருந்து நம்முடைய சைவமார்கள்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக அதை செஞ்சுருந்தாங்க. அதை பார்க்கும் பொழுது நம்முடைய சனாதன தர்மம் எப்படியெல்லாம் கடலை தாண்டி அங்கே இன்னும் சிறப்பாக தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்பதும் ஒரு மகிழ்ச்சி. அதில் இன்னொரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, அந்த கோவில்கள் கூட்டமைப்பு, லண்டன் யூகேக்குள் இருக்கக்கூடிய எல்லா கோவில்களுடைய கூட்டமைப்பு, அதனுடைய அரங்காவலர்கள் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு பத்திரத்தை கொடுத்தாங்க. செங்கோல பாராளுமன்றத்தில் வச்சதுக்கு, சைவ ஆதீனங்களுக்கு பிரதமர் அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை, குறிப்பாக இந்தியாவில் கலாச்சார அடிப்படையில் இந்தியாவுடைய வளர்ச்சி, இந்த மூன்றையும் நம்முடைய பிரதமர் கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு பத்திரம் கூட கொடுத்துருக்காங்க. அதை வந்து நேரடியாக பிரதமரிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்து அதை கொண்டு வந்திருக்கின்றோம். அது தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அங்கே இருக்கக்கூடிய சைவ கோயில்கள் கூட்டமைப்பு அவங்க கொடுத்துருக்கிறத நம்முடைய பிரதமர்கிட்ட கொடுக்கும். அதை தாண்டி நிறைய உங்களுக்கு நிறைய அரசியல் கேள்விகள் இருக்கும்னு தெரியும். நாளை மறுநாள் ஒரு பிரஸ் மீட்ல பதில் சொல்றோம். ரெண்டு கேள்வி கேளுங்க. இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன கோரிக்கை வைக்கிறாங்க உங்ககிட்ட? ஆனா குறிப்பாக இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் எல்லாருமே அங்கே பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னேறி இருக்கிறாங்க. சில பேர் வந்து வேறு வேறு காலகட்டத்தில் சென்றவர்கள், குறிப்பாக கடந்த 15 போனவங்க எல்லாமே கொஞ்சம் ஹை எண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், சாஃப்ட்வேர், இதை போன்ற நிறுவனத்தில் பணிபுரிகிறாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இங்கிலாந்து மாநகரத்தில், லண்டன் மாநகரத்தில், இங்கிலாண்டுக்குள்ளே அதிகமான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கின்ற நாடு வந்து இந்திய நாடு. 220,000 பேர் இங்கிருந்து படிக்கிறாங்க, அதில் தமிழர்கள் ரொம்ப அதிகம். அவங்க எல்லோருமே அங்கிருந்து குறிப்பாக இலங்கைக்கு சென்ற பிறகு
இலங்கையிலிருந்து சென்ற பிறகு இங்கிலாந்துக்கு சென்ற பிறகு அந்த இந்தியாவுடைய ஸ்டோரியை வெளியிருந்து பார்க்குறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களும் இன்றைக்கி யூகேலேருந்து இந்தியா ஸ்டோரியை பார்க்குறாங்க. அவங்க கொலீக்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. அவர்களுக்கு தெரிகின்றது எந்த அளவுக்கு இந்தியா முன்னேற்றம் அடைந்திருக்கிறது, இந்தியாவுடைய மதிப்பும் மரியாதையும் பிராண்ட் இந்தியா எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் பேசுகின்ற வார்த்தை இது. அதனால் இந்த நேரத்தில் நான் அரசியல் பேச விரும்பலை. ஸோ நிச்சயமாக இந்தியாவுடைய இமேஜ் பிராண்ட் இந்தியா அது உயர்ந்திருக்கு. அது இங்கிலாந்து மாநகரத்தில், லண்டன் மாநகரத்தில், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியர்கள் இதை பறைசாற்றி கொண்டிருக்கின்றனர். கோயில் பற்றி கேட்டிருந்தீங்க, இப்போ நீங்கள் கோயில் பற்றி கேட்டதுன்னு இப்போ சிதம்பரம் அந்த திருச்சிதர்கள் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து அவர்கள் மீது வந்து ஒரு மோசம் வைக்கிறாங்க, வரம்பு மீறி செயல்படுறதா ஒரு குற்றச்சாட்டு அரசு தரப்பில் வைக்கப்படுது. அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா போனால் வந்து திருச்சிதர்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு வாரம் நீங்கள் போயிருந்த நேரத்தில் நடந்திருக்கு. இந்த வாரத்தில் வந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் வந்து சிதம்பரம் கோயில் கொண்டு வரணும்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் சிதம்பரம் கோயில் இருக்கக்கூடாது என்பது சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட 60-70 ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்குது, நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக அரசு சிதம்பரம் கோயிலை நியூஸ்லேயே வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்துக்கு நியூஸ்லேயே வச்சுருக்காங்க. குறிப்பாக ஆளுநர் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அங்கே வந்து 2 finger டெஸ்ட் நடந்திருக்குன்னு சொன்னாங்க, அதை வந்து மாநில அரசு மறுத்திருக்காங்க. அதன் பிறகு NCPCR நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்டு அவங்க வந்து அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு 2 finger டெஸ்ட் நடந்திருக்குன்னு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதனால் தமிழக அரசை பொறுத்தவரை பல இடத்துல முன்னுக்கு முரணாக பல தகவல்களை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ சிதம்பரம் தீட்சிதார் அந்த கோயில்கள் அதை பொறுத்தவரை 1950 ஏர்லி பட்ட 50s கிளியர் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. காரணம், ஒரு ஹெரிடிட்ரி கஸ்டம் அந்த கோயிலுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே ஊர்ஜிதமாகி வந்திருக்கு. இப்போ நாம் பேசுகிற புது விஷயங்கள், அதாவது நாங்கள் போனோம் எங்களை வந்து தடுத்துட்டாங்க, அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகள் சிதம்பரம் கோயிலுக்கு செல்வதற்கு உரிமை இருக்கா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க உரிமை இருக்குது. ஆனால் எப்படிப்பட்ட உரிமை இருக்குன்னு வரையறுத்திருக்காங்க, இந்த வேலைகள் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு வேலைகள் செய்ய முடியாது. அந்த கோவில்கள் வந்து தீட்சிதர்கள் அவர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஊர்ஜிதம் செய்த தீர்ப்பு இன்றைக்கு இருக்குது. அதனால் இது தெளிவாக, ஏன்னா ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ. ஆனால் மாநில அரசை பொறுத்தவரை எல்லா கோயிலையும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்றைக்கும் அங்கே போகக்கூடிய பக்தர்களுக்கு 1008 பிரச்சனை இருக்குது, உண்டியல் பிரச்சனை இருக்குது, கோவிலுக்குள்ளே 6 கால பூஜை நடக்காமல் இருக்குது. இதையெல்லாம் மாநில அரசு செய்யலாமே, எத்தனையோ பெரிய பெரிய கோயிலில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதை விட்டு விட்டு ஒரு மாதமும் சிதம்பரம் கோயிலில் தீட்சிதரையை வச்சு புதிய புதிய பிரச்சனையை உருவாக்குவதே திமுக அரசுக்கு வாடிக்கையாக இருக்குது. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இது என்ன அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு டீட்டெயில் அறிக்கையும் நம்ம கொடுக்குறோம், உங்களை நாளை மறுநாள் சந்திக்கும் பொழுது இதை பற்றி விரிவாக பேசுவாங்க. ஆனால் நடைபயணத்தை பொறுத்தவரை நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் நடைபயணத்தினுடைய ஆரம்ப நிகழ்வுக்கு வருவதாக சொல்லியிருக்கின்றார். அதனால் அவர்களுடைய தேதிக்காக ஒரு 4-5 நாள் முன்னாடி பின்னாடி போகும். அமித்ஷாஜி வருகின்ற காரணத்தினால் போகணும். அதே நேரத்தில் ஜூலை 2வது வாரத்தில் கட்சியின் சார்பாக மறுபடியும் ஒரு பயணம் எனக்கு இருக்கிறது, வெளியே சென்று விட்டு வர வேண்டும், இன்னொரு 4 நாட்கள் போகணும் இன்னொரு ஊருக்கு. அதனால் அதையும் முடிச்சுட்டு தான் நடைபயணம் ஆரம்பிக்கணுங்கன்னா அமித்ஷாஜியினுடைய தேதி, என்னுடைய இன்னொரு பயணம், இரண்டையும் முடித்து 2வது வாரம் அல்லது 3வது வாரத்தில் இதை ஆரம்பிக்கணும். அதுக்கு மேலே மழை வந்துருங்கண்ணா. ஸோ அமித்ஷாஜி வரேன்னு சொல்லிட்டாங்க, டேட்டை கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்கோம். நாளை மறுநாள் டேட்டெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் முறைப்படி ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். யார் சொன்னாங்க கேட்குறீங்கன்னா, ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லணும். திமுக யாரு சொன்னா தகவல், யாரு சொன்னாங்க திமுக வட்டாரன்னா? ஸ்டாலின் சொன்னாரு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இல்ல ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரா சகோதரருக்கு, தந்தி டிவி சிஓ ஃபோன் பண்ணி? நான் கேள்வி கேட்கிறேன், கேட்டா பதில் சொல்லணும். துர்கா மாகர் தந்தி டிவி ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களா? இல்ல பிரதர் உங்களுக்கு சொன்னாரா? இல்ல பிரதர் உங்களுக்கு தகவல்னா நீங்க பேர் சொன்னா நான் பதில் சொல்றேன். யாரு தகவல் கொடுத்தாரு? யாரு சொன்னா தகவல் யாரு கொடுத்தா? தகவல் யாரு கொடுத்தா? தந்தி டிவி சார்பா கேள்வி கேட்கறீங்க, பிஜேபி சார்பா பதில் கேட்கறேன். உங்களுக்கு தகவல் யாரு கொடுத்தான்னு கேட்கறேன். இப்ப தீட்சிதர் இஷ்யூ தகவல் தமிழ்நாடு அரசு கொடுத்தேன். தீட்சிதர் இஷ்யூக்கு ஒரு கேள்வி, தீட்சிதர் இஷ்யூ பத்தி பிரதர் கேள்வி கேட்கிறாரு. தமிழ்நாடு அரசு அறநிலைத்துறை தகவல் கொடுத்து பதில் சொல்றேன். உங்களுக்கு தகவல் யார் கொடுத்தா? ஏன்னா நீங்க ஒரு நிமிஷம், ஒரு மாநில தலைவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மாதிரி கேள்வி கேட்கலாம் சொல்றோம். நீங்க தந்தி நிறுவனத்தில் ஒரு நிமிஷம், தந்தி நிறுவனத்தில் பணிபுரியுறீங்க, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு சரிங்களா. ரோட்ல டீ குடிக்கிறவங்க மாதிரி கேள்வி கேட்கலாம். தகவல் சொன்னா யார் சொன்னா? இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாங்களா,
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடுத்தாங்களா? உதயநிதி ஸ்டாலின் தந்திக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாரா? யாரு தந்திக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? யாரு உங்களுக்கு கொடுத்தா? யாரு கொடுத்தா? அதே கேள்வி நான் கேட்கிறேன். யாரு கேட்கறா? யாரு கொடுத்தா? யாரு கொடுக்கறா? உங்களுக்கு இப்போ எங்க இருந்து வந்துச்சு? சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? சோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? ஒரு நிமிஷம் பிரதர், அண்ணாமலை வந்து யூகேல கறி சொல்லுங்க. யார் இந்தியா விட்டு போயிருக்காங்க என்பது ஒரு ஜேர்னலிஸ்டாக வந்து ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்கணும்ல. ஒரு பாஸ்போர்ட் சிஸ்டம் என்ன, இமிக்ரேஷன் என்ன, இமிக்ரேஷன் கண்ட்ரோல் என்ன, பார்டர் கண்ட்ரோல் என்ன, ஒரு பேசிக் ஐடியா. ஆனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் தந்தி டிவி அசிங்கப்படுத்தக்கூடாது. இவர் ரெப்ரசென்டிங் தந்தி டிவி. ஒரு நிமிஷம், ஒரு வியூவர்ஸ் பார்க்குறவன் ஏன்னா தந்தி டிவியில் இந்த மாதிரி ஜேர்னலிஸ்டில் இருக்காங்களே நினைக்கக்கூடாது. முட்டாள்தனமா இல்ல? இதை யாராச்சும் பார்க்குற ஒருத்தர் நல்ல கேள்வி நான் கேட்பானா? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பிரதர், ஒரு நிமிஷம். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? ஒரு பேசிக் லாஜிக் இருக்கணும். என்ன ஒரு பேசிக் உங்கள் கேள்விக்கு என்ன லாஜிக் இருக்குது? என்ன லாஜிக் இருக்குது அந்த கேள்வி? என்ன லாஜிக் இருக்குது? என்ன வாழ்க்கையில் தவறு? சரி நான் சொல்கிறேன் அண்ணே, நேற்று காலையில் நீங்கள் திமுகட்டா 1000 ரூபா பணம் வாங்கினீங்கண்ணே. எனக்கு தகவல் வந்துச்சு, இல்லையா பொய்யான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்க நம்ம டேட்டு கொடுக்கணும். அவங்க அட்வான்ஸாக சொன்னாதான் விமானம் மூலமாக ட்ரெயின் மூலமாக நடந்து கூட வருவாங்க. அதனால் வேகமாக அமித்ஷாஜி டேட் கிடச்ச உடனே நான் சொல்லிடுறேன். ஐ வில் டூ டுமாரோ பிரதர், ஐ டூ டுமாரோ பிரதர். லாஸ்ட் மை ஃபோக்கஸ் போக வாய்ப்பு. நான் எதுக்குன்னே போகணும்? சுதந்திர நாட்டில் சிதம்பரம் கோயில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அவங்க கூட நிற்கிறாங்க. எதற்கு தேவையில்லாமல் அரசியல் பண்ணதில்லை? பட் இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்வி தப்புனாது, ரொம்ப தப்புனா.